நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம், டிராஃபிக் ஜாம். நம்ம வேலைக்கு போகிறவங்களாம் இருந்தோன்னா கண்டிப்பாக 8 மணி ஆஃபீஸுக்கு 6 மணிக்கே கிளம்புறவங்களாம் இன்னும் எழுந்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. இந்த டிராஃபிக் ஜாமை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாலும் அது கடைசியில் தோல்வியில் தான் முடியுது. பெரிய பெரிய ஃப்ளைஓவர்ஸ், பிரிட்ஜஸ், மெட்ரோ ரயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் ஜாமை குறைக்கலை. ஸோ எத்தனை ஃப்ளைஓவர்ஸ் கட்டியிருந்தாலும் டிராஃபிக் இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே தான் இருக்குது. நேராக போனாலே 5 நிமிஷம் தான் ஆகும், பைபாஸில் போனால் 10 நிமிஷம்னு சொல்கிற அளவுக்கு ஊரை சுற்றி எத்தனை பைபாஸ் ரோடு போட்டாலும் இந்த டிராஃபிக் ஜாம் பைபாஸ் ரோட்லேயும் வந்து டிராஃபிக் ஆகி தான் நிற்கிது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டெலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணால் அந்த டிராஃபிக் ஜாமை குறைக்க முடியும்னு நினச்ச பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் அண்ட் கார் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாருமே ஏற்று வந்த கான்செப்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் கார் கான்செப்ட். ஸோ ஒரு கார் பறந்தால் மட்டும்தான் டிராஃபிக் ஜாமை நம்மளால் குறைக்க முடியும்னு நினச்சா அவங்க பல ப்ரோட்டோடைப்ஸ் அண்ட் டெஸ்ட்டு எல்லாமே இந்த ஃப்ளையிங் காரில் பண்ணாங்க. ஆனால் அதில் அவங்க ஃபேஸ் பண்ண மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் பறக்கணுன்னா ஏர்க்ராஃப்ட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு பவரான இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி காரே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது இப்போ இருக்கிற கார், டொமஸ்டிக் கார் ரேட்டுக்கு இந்த காரை நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஐடியாவை ட்ரோன்ஸ் பக்கம் திரும்பினாங்க. ட்ரோன் ஒரு ஸ்மால் சைஸ் ஹெலிகாப்டர். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ட்ரோன் வந்து மேக்ஸிமம் 20 kgs வரைக்கும் எஃபெக்டிவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்சல் சர்வீஸுக்கு அண்ட் கொரியர் சர்வீஸுக்கு அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்களை கேரி பண்ணிட்டு போகிற அளவுக்கு ட்ரோன் சிஸ்டம் இன்னும் டெஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இப்படி நம்ம ஃப்ளையிங் கார் தியரி கான்செப்டாகவே இருக்கும் போது ஸ்லோவேக்கியாவை சேர்ந்த ஒரு இன்வென்டர் ஸ்டீஃபன் கிளேன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளையிங் காரை வெற்றிகரமாக சோதிச்சே பார்த்துட்டார். June 28 ஸ்லோவேக்கியாவில் மித்ரா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து பிரட்டஸ்லேவியா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வரைக்கும் இந்த கார் பறந்தே சென்றிருக்குது. 35 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார் வந்து பறந்துக்கிட்டே இருந்திருக்குது. இந்த கார் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது ஏர்க்ராஃப்டில் யூஸ் பண்ணுற மாரியே ப்ரொப்பல்லர்ஸ் அண்ட் அந்த ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரோடு தான் இந்த காரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கார் ஒரு தடவை நம்ம ஃபியூவலில் ஃபில் பண்ணனா 1000 kilometers வரைக்கும் இந்த காரால் பறந்து போக முடியும். எவ்வளோ ஹைட்டில் இந்த கார் பறக்கணும்னா 8200 feet ஹைட்டு வரைக்கும் கிரவுண்ட் லெவல்லேருந்து இதால் பறக்க முடியும், கிட்டத்தட்ட 2.5 kilometers. இந்த கார் எவ்வளோ வேகம் போகும்னு பார்த்தீங்கன்னா 170 kilometers per hour வரைக்கும் வேகம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கடலூராக இருந்தீங்கன்னா சென்னைக்கு 1 மணி நேரத்தில் நம்மளால் போய் சேர்ந்துட முடியும். இந்த காரில் இருக்கிற இன்ஜினை வந்து BMW கம்பெனி தான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு, நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பெட்ரோல் ஃபியூவலே இந்த காருக்கு போதுமானது. ஸோ இந்த காரை பற்றி கேட்கும் போது இந்த காரோட இன்வென்டர் அண்டு இதை டிரைவ் பண்ணிட்டு போன ஸ்டீஃபன் கிளேவன் என்ன சொன்னார்னா, இது ஒரு ப்ரோட்டோடைப் கார் தான், இதை நாங்கள் 2 தடவை டெஸ்ட் பண்ணிட்டோம், கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த கார் வந்து பறந்து சென்று இருக்குது. ஆனால் இதோட ஹை லெவல் எஃபிஷியன்சியோடு நாங்கள் இன்னொரு கார் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதோட இன்ஜின் பவர் எல்லாமே இந்த காரோட அதிகமாக தான் இருக்கும். 300 horsepower வரைக்கும் அதோட இன்ஜின் பவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அது 300 kilometers வேகம் வரைக்கும் இந்த கார் ட்ராவல் பண்ணி போவோம்னு அவர் சொன்னார். ஸோ இந்த கார் நம்மளோட மார்க்கெட்டில் வந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாருமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்தே போகலாம், ஆனால் வானத்துலேயும் டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அதை பற்றி யாருமே ஒன்றும் யோசிக்கலை. ஸோ அந்தமாரி ஒரு கான்செப்ட் வரும்போது நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.